ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஃபிட்னஸ் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ உள்ள ட்ரெயினர் இருக்காங்க, நமக்கு தெரியாததை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பிரதீப் ராஜா அவங்க தான் இருக்காங்க. இவங்க மிஸ்டர் கோயம்புத்தூர் அண்ட் மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது, இப்போ ஜிம் போனால் வந்துட்டு ஹைட் கம்மியாயிரும், வளர மாட்டோம் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலாம் ஜிம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், டே இப்போலாம் போகாதரா, ஹைட்டுக்கு வளர மாட்டேன் நின்று அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ப்ரோ உண்மை? ப்ரோ அதெல்லாமே ஒரு மெத்து தான் ப்ரோ. லைக் என்ன அப்படின்னா, நான் வந்து டென்த் என்னோடய பர்சனல் இதில் சொல்கிறேன், நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து ஹைட்டு தான் இருக்கேன். என்னோடய ஹைட் வந்து ட்ராப்பும் ஆகலை, அதுலேயே ஸ்டேபிளாக நிற்கவும் செய்யலை. அதனால் அது எல்லாமே என்னென்னா, ஹைட் வந்து ஜெனட்டிக் பேஸ் தான் ப்ரோ. நம்ம பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ, கிராண்ட் ஃபாதர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ, எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரும். இப்போ அடுத்து வந்துட்டு மோஸ்ட்லி நிறையா ட்ரைனர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த டேட்ஸு, அந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் ஃபேட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எப்படி? நட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குட் ஃபேட் தான் ப்ரோ இருக்குது. அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன யூஸ்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. அதுவும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால தான் எல்லா ட்ரைனர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து சீஸ் ஐட்டம்ஸ் இல்லை இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி ஐட்டமும் சாப்பிட்டு சில பேர் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமா இல்லை எப்படி? ப்ரோ நம்ம என்ன கோலில் இருக்கோம் அதை பொறுத்து தான் ப்ரோ. இப்போ வெயிட் லாஸில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ப்ரோ. வெயிட் கெயினில் இருக்கும்னா எடுத்துக்கலாம், பட் ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபிசிக் வந்து ஃபேட்டான ஃபிசிக் தான் நமக்கு கிடைக்கும். லைக் ஆனால் என்னென்னா, க்ளீன் மசிலாக அப்படியெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டாலும் ஒரு லிமிட் வேணும். ஆ இப்போ ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே கேலரிஸ் டெஃபிஷியன்ட் அண்ட் கேலரிஸ் சர்ப்ளஸ் அதில் அதான் ப்ரோ இருக்குது. ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் கார்ப்ஸ் இன்டேக் அது கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் இன்னொரு ஒர்க் அவுட்டுக்கும் இடையில அந்த டைம் கேப் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து எவ்வளோ விட்டால் நல்லது ப்ரோ? அது நம்ம எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத பொறுத்து. ஹைப்பர்ட்ரோஃபி ஒர்க் அவுட்லாம் பண்ணோம் அப்படின்னா 30 to 45 seconds டு 1 minute வரைக்கும் ரெஸ்ட் விட்டுக்கலாம் ப்ரோ. இதே நம்ம நார்மலாக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணோம் அப்படின்னா 2 minutes வரைக்குமே நம்மளோட ரெஸ்ட் டைம் இருக்கலாம். அப்புறம் ப்ரோ சில பேர் வந்துட்டு எனக்கு சீக்கிரம் பாடி பில்ட் ஆகணும், சீக்கிரம் எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வரணும் அப்படின்றதுல ஒரு ஷார்ட்கட் இதிலே போவாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம், ஒரு ப்ரொசீஜர் படி போவோம் அப்படின்னு இல்லாமல் போவாங்க. அது நல்லதா இல்லை அது உங்களை பற்றி? ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இது வந்து ஃபிட்னஸ் வந்து 3 months பண்ணுறதுங்கிறது ஒரு பண்ணலாம், பட் வந்து என்ன அப்படின்னா, லைக் அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக பண்ணோம் அப்படின்னா 3 to 6 months போதும், பட் இருந்தாலும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. இல்லை சில பேர் வந்து குயிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 3 months 6 months வந்துட்டு குயிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, அது கரெக்டா ப்ரோ? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கோல் ப்ரோ. இப்போ வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வேணால் ஒரு கரெக்டான கைடன்ஸில் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அதுவுமே வந்து ராங் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரையே வந்து அஃபெக்ட் பண்ணும் ப்ரோ. ப்ரோ இப்போ ஐடி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க உட்காந்தே தான் அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ்க்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? அவங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்து தான் ப்ரோ. இப்போ நமக்கு ஜிம் வரணும், ஜிம் வந்தால் மட்டும்தான் ஃபிட்டாக இருக்க முடியுங்கிறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்டல்ஜ் ஆகிக்கலாம் ப்ரோ. 1 hour ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், 5 days ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஃபிட்டாக நம்மளை வச்சுக்கலாம் ப்ரோ. எல்லாத்துக்குமே அதுதான், ஐடி கம்பெனி மட்டும் இல்லை, நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். இப்போ மாஸ்டர்பேஷனுக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தமே இல்லை ப்ரோ. எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் ப்ரோ. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிடுவோம். ஒர்க் அவுட் இதே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா இதெல்லாம் ஒரு ரீசன் தான் சொல்கிறக்கு, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? சப்ளிமெண்ட்ஸ்னால் நீங்கள் சப்ளிமெண்ட் வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்லை ப்ரோ அதெல்லாம் நம்ம நார்மல் ஃபுட்லேயே கிடைக்கும் ப்ரோ. நமக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம ஃபுட் நார்மல் ஃபுட்லேயே லைக் சிக்கன், ஃபிஷ், பன்னீர் அந்த மாதிரி அதிலே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் வேண்டாம் ப்ரோ. இப்போ தேவையான ப்ரோட்டீன் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் தேடி போவோம். மற்றபடி அது இருந்தால் தான் உடம்பேற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தேவையான ஃபுட்டை வந்து தேவையான நியூட்ரிஷனை வந்து ஃபுட்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது தேவையில்லை ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அது சாப்பிடலாமா? சாப்பிட்லாம் ப்ரோ, கண்டிப்பாக சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் வந்து யாருனாலும் எடுத்துக்கலாம். லைக் வெயிட் லாஸ் பண்ணாலும் ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும், கார்ப்ஸ் கம்மியாக கொடுத்துக்கலாம்.
ப்ரோ, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு வராங்க, அவங்களுக்கு கார்டியோ மட்டும் அவங்க பண்ணலாமா, அதில் வெயிட் ட்ரைனிங்கும் சேர்த்து கொடுக்கலாமா? கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங்கும் சேர்ந்து தான் ப்ரோ கொடுக்கணும். இதுலேயும் வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும், இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு டோன்டு ஃபிசிக் கிடைக்கும். வெயிட் லாஸ் மட்டுமே அப்படிங்கிறது கோலாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ அவங்க வந்து டயட்காக வந்து நெட்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை கரெக்டாக தான் பண்ணுவாங்களா அவங்க? ப்ரோ, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா நெட்டெல்லாம் பார்க்க தேவையில்லை ப்ரோ. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லாததுனால தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களே ஏதோ பார்த்து அவங்களே ஏதோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர மேபி சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால ஒரு ட்ரைனரை ஹையர் பண்ணி அவங்க கொடுக்குறதும், இல்லை நியூட்ரிஷனிஸ்ட் ஹையர் பண்ணி அவங்க கொடுக்குறதும், ஏன்னா தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ. சரியா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வாங்குறதுல தப்பே கிடையாது. எவ்ரி ட்ரைனர் வில் ஹாவ் அ கோச், ட்ரைனருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ சில பேருக்கு வந்து என்னன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து பாடி பில்டிங் பண்ணலாம், வெஜிடேரியன் சாப்பிட்டா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட் சில பேருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீ என்ன சொல்ல வருவாங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக வெஜிடேரியனாலையும் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா, வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து சோர்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு நான்வெஜ் கம்பேர் பண்ணும்போது. பட் அதுலேயே வந்து கரெக்டான ப்ரோட்டீன் அவங்க இன்டேக் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ, இப்போ மோஸ்ட்லி ஜிம்முக்கு போகிறவங்க எப்படின்னா அந்த ஒரு மாதிரி வெறப்பாக நடப்பாங்க, அது வெளியிலேருந்து பார்க்குறவங்க எங்கடா அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பார்வை இருக்கும். ஸோ அது ப்ரோ, ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே மேக்ஸிமம் போஸ்டர் மாறும், அதுவும்லாம் மேபி அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர்லாம் வந்து நம்ம பார்க்குற எண்ணத்தில் இருக்குது ப்ரோ, ஜிம் போகிறான்டா அப்போ அடிப்பான் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி தான், நம்ம அவன் பார்த்தாலே நார்மலாக பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாரணம் ஆயிரம் அந்த படம் வந்த புதுசில் அது ஒரு சேஞ்சாகவே இருந்தது, நிறைய பேர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்டு அப்படிலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணது எந்த விஷயம் ப்ரோ? ப்ரோ, என்னை இன்ஸ்பயர் பண்ணது என்ன அப்படின்னா, லைக் நான் வந்து சும்மா தான் ப்ரோ ஜிம் போனேன். ஸ்டார்டிங்கில் சும்மா நார்மலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஜிம் போனேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிசல்ட் வர வர நம்ம அடிக்ட் ஆயிடும் சில விஷயத்தில். இப்போ யாருக்கு தான் பிடிக்காது ஒரு லைக் ஒரு நல்ல ஃபிசிக் இருந்தால் யாருக்கு தான் அது பிடிக்காது? அந்த மாதிரி தான் இப்போது காலேஜ் போகும்போது கெத்தாக போகணும், காலேஜ் போகும்போது பெருசாக போகணும், அந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்டில் தான் அப்படியே ஜிம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணது. அது அப்புறம் அப்படியே லேட்டராக ப்ரொஃபஷனாகவே மாறிடுச்சு. இப்போ நீ வந்துட்டு இந்த மிஸ்டர் கோயம்புத்தூர், மிஸ்டர் தமிழ்நாடு, இதை அதோடய ஜேர்னி பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் கான்டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து டாப் டென்னில் கூட நிற்கல ப்ரோ. அதுதான் அதான் உண்மை. அது வந்து கிட்டத்தட்ட நான் செகண்ட் இயர் படிக்கும்போதே காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டேன். பட் ஆனால் அப்போ என்னால் டாப் டென் கூட நிற்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன் இயர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே கேப்பே விட்டுட்டேன், நிறைய கேப் விட்டுட்டேன் சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் லைக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும், நம்ம பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணது. அது ஒரு டூ இயர்ஸ் கண்டினியூஸாக டயட் இருந்தேன் ப்ரோ. டூ இயர்ஸ் கண்டினியூஸாக டயட் இருந்தேன். லைக் அப்புறம் வர சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் அப்படியே மாறி 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 பண்ணி இப்போது ஃபைனலாக மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணலாம் ப்ரோ. என்னென்ன லாஸ் ப்ரோ, அதாவது ஸ்ட்ரகிள்ஸு, அந்த மாதிரி இப்போ சொன்னீங்க நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கேன், நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அது என்னென்ன மாதிரி லாஸ் வந்து? எனக்கு மிஸ்டர் ஏஷியா தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி தாய்லாண்டில் பண்ணுற மாதிரி சான்ஸ் கிடச்சிது ப்ரோ. அது பார்த்திங்கன்னா March 27 காம்படிஷன், 27-28 காம்படிஷன் பேங்காக்கில். ஆனால் வந்து 2020 இந்த வருஷம் தான் கொரோனா வந்து எல்லாமே அதை ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதான் என்னோடய லைஃப்பில் பெரிய அடினா அதுதான் ப்ரோ, பெரிய லாஸ் அப்படின்னா அது ஒன்று தான். அது என்ன மாதிரி லாஸ் ப்ரோ? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு காம்படிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிக்ஸ் மந்த்ஸாவது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸாவது க்ளீனாக இருக்கணும் ப்ரோ. லைக் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நம்ம இன்டல்ஜ் ஆக முடியாது நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா மைண்டும் எல்லாமே சரி கிளியராக இருக்கணும் ஒரு விஷனில். ஓகேவா, அப்படிங்கும்போது என்னோடய லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாகவும் பெரிய லாஸ் ஆயிருக்கு. அண்ட் மோரோவர் நிறைய ஃபண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயுமே போக முடியாது, அதான் உண்மை. அதிலே நிறைய ஃபண்ட்ஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஒரே இதை கோலாக வச்சு எல்லாத்தையுமே நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா வெளியே போனாங்கனாலும் நம்ம போக முடியாது, ஏன்னா நம்ம டயட் போயிடும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு. நம்ம இப்போ ரெண்டு நாள் வெளியே போகிறாங்க அப்படின்னாலும் அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஜிம் எப்போ பார்த்தாலும் ஜிம், என்ன ரீசன் அப்படின்னா ஒரே விஷயம் ஜிம். இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இதுதான். வேறு எதுவும் இப்போ நிறையா பேர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க, ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஃபைனலாக கண்டிப்பாக அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது பண்ணலாம் ப்ரோ. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம்.
நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஸ்டர் டேப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.